ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான மசாலா இட்லி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் லெஃப்டோட இட்லியை வச்சு மசாலா இட்லி பண்ணியிருக்கேன். இட்லி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இட்லி வந்து மிச்சமானாமல் இட்லி உப்புமா தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் எடுத்து என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இட்லி வந்து ஸ்மால் கியூப்பாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, கொடமிளகா, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமோ அந்த வெஜிடபிள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய இட்லியை வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஃப்ரை பண்ண அவசியம் கிடையாது, ஒன்று ரெண்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாவது வச்சு விடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி வந்து அவள் ட்ரை ஆகாது. பாருங்கள், இட்லி வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதை வந்து வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எடுத்துக்கக்கூடிய வெங்காயம், கொடமிளகா எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து. காய் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 80% வெந்துச்சுன்னா போதும். நீங்கள் இந்த இடத்துல கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எதனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கரம் மசாலா சேர்க்கணும். கரம் மசாலா சேர்க்கும்போது தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மிளகா பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயோட பச்சை வாசனெலாம் போகட்டும். இப்போது நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். டொமேட்டோ கெச்சப் போடுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்வீட்டு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக அதை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இட்லியை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதாவது அந்த இட்லியில் வந்து அந்த மசாலா வந்து எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான மசாலா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லாட்டி லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைகளுக்கு வச்சு விடலாம். மீதமான இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு நல்ல கலர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் என்னென்னு கமெண்ட் பாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.